கேள்வி, கடவுளை உலகத்தில் தேடுவது உண்மை இல்லையா? கடவுளை உலகத்தில் தேடுவது உண்மை இல்லையா? ஆமா, உங்களுடைய மனம் புத்தியை கடந்து உங்களுடைய ஆழ் உறக்கத்தில் இருப்பதுதான் கடவுள். அப்படின்னா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள், இப்போ நீங்க வந்து எழுந்துக்கிறீங்க, எழுந்துக்கிறவன் யாரு? எழுந்துக்கிறவன் சாதாரணமா ஃபுல்லி ஃபில்டு வித் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ், அதுதானே? நீங்கள் யார் இப்போ? உங்களுடைய நான்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய எண்ண ஓட்டங்கள், இதை வந்து சத்தியமாக நினச்சிக்கிட்டு உலகத்தில் நான் இருக்கேன். கரெக்டா? உலகத்தில் இப்போ வந்து தூக்கத்தில் நீங்கள் கடவுள், ஆழ்ந்த உறக்கத்தில், அதுவும் கனவுல கூட கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் கடவுள். இப்போ நீங்க யாரு? நீங்க கடவுள் தன்மையை விட்டு இறங்கிட்டீங்க. கடவுளா இருந்தவர் தனி மனிதனாக பெயர் கொண்டவராக, உருவம் கொண்டவராக, ஆணாக பெண்ணாக நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். சோ இதுவே கடவுள் இல்லைன்னா, நீங்களே கடவுள் இல்லைன்னா, அது விழித்திருக்கும், விழித்து கொண்டிருக்கும், விழிப்பு நிலைக்கு ஆட்பட்டிருக்கும், நீங்களே கடவுள் இல்லைன்னா, உங்க முன்னாடி இருக்கிற உலகம் அது எப்படி வந்து கடவுளை காண்பிக்கும்? தேடுபவர் நீங்க, அதுவே வந்து கீழிறங்கி வந்து விட்டது. எங்கிருந்து? கடவுள் தன்மையிலிருந்து இறங்கின பிறகு, இறங்குவது பேருதான் விழிப்பு நிலை. கடவுள் தன்மையே ஒரு உருவமற்ற, சலனமற்ற, ஒலியற்ற ஒரு நிலை, அது நமது ஆழ்வரக்கம். இப்ப ஆழ்வுறக்கமாக இருக்கும் இல்லையே. ஸோ அதனால இவனுக்கு தெரியறதுக்கு எப்படி சான்ஸ் உண்டு சொல்லுங்க? நான் உணர்ச்சியா இருக்கேன், எண்ணமா இருக்கேன், என் உணர்ச்சி என் எண்ணமா உள்ள மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அதுல உள்ளு வெளின்னு வர பிரிச்சிருக்கேன், உலகம்னு பிரிச்சிருக்கேன், அதனால வெளியில தேட போறேன். வெளியில தேடுற இவனே கடவுள், கடவுள் நிலையிலேருந்து இறங்கி ஒரு பொய்யான ஸ்தலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான், நின்றுகிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், விவகரிச்சுக்கிட்டு இருக்கான். அது என்ன ஸ்தலம்? விழிப்பு நிலை தலம், விழிப்பு நிலை களம். ஸோ அந்த களத்தில் இவனுடைய உணர்ச்சிகள், உணர்ச்சிகளாக இவன் மாறி எண்ண ஓட்டங்களாக இருக்கும் பொழுதே கடவுள் தன்மை இங்கே இருக்கிறதுக்கே லவலேசம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அதனால் கடவுளை விழித்து கொண்ட மனிதன் தன் புத்தியிலோ, புத்தியில் தோன்றும் உணர்ச்சிகளிலோ, தன் உடம்பிலோ, தன்னுடைய எண்ணங்களிலோ மற்றும் உலகத்திலோ காணவே முடியாது. உலகில் உலகில் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன், இல்லாட்டி என்னுடைய உணர்ச்சிகளில் தேடிக்கொண்டிருக்கின்றேன், என் உடம்பு கூட உலகம் சேர்ந்தது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல உலகமும் இல்லை, உங்க உடம்பும் இல்லை, உங்க உயிரும் இல்லை, உங்க உணர்ச்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது கடவுளே இல்லாத இடம். இந்த இடத்தில் எப்படி அவரை நீங்க தேடலாம்? ஸோ கடவுள் இங்கு இல்லை, விழிப்பு நிலை தனி மனிதனிடமும் இல்லை, அவன் உயிரிலும் கடவுள் இல்லை, பிரபஞ்சத்திலும் கடவுள் இல்லை, இங்கு தேடக்கூடாது, தேடினால் விரயம், அவ்வளவுதான். அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.